Namaskaram. எனக்கு சுகுணா புருஷோத்தமன் அவர் சுகுணா மிஸ் சுகுணாவா இருக்கிறதுலேருந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் அப்பவே சின்ன வயசுலயே ரொம்ப நல்லா பாடுவார். அவருடைய டேலண்ட்டு அந்த தாளத்தில் இருக்கிறது அவருக்கு ஒரு நேச்சுரலாக வந்த கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராக்டிஸும் நிறையா பண்ணினாதான் அந்த தாளத்தில் அந்த க்ரிப்பு இந்த மாதிரி வேலைப்பாடெல்லாம் செய்ய முடியும். அதை தவிர ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டும் இருக்கணும். அது சுகுணாவுக்கு ரொம்ப நிறையாவே இருந்தது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் அந்த ரெண்டு கையில் தாளம் போட்டுண்டு சிம்மநந்தன தாளத்தில் தில்லானா சிம்மநந்தன தாளத்தில் பல்லவி எல்லாரும் பாடுவார். எல்லாருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவர் பாடினார்னாக்க. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப பெரிய வேலை பாடெல்லாம் பண்ணி இந்த தாளத்தில் பாடும்போது ரொம்ப சிம்பிளாக மெலோடியஸாக பாடுவார். அவர் அவ்வளவு விவகாரமாக பாடுறாருங்கிறது சாதாரணமாக கேட்டுருக்கிறவர்களுக்கு தெரியாது. அவள் வந்து என்ன இவ்வளவு இனிமையாக பாடுறாளே அப்படின்னு நினச்சிருந்தான். தாளத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியாத அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ அதை மாஸ்டர் பண்ணியிருக்கா அந்த ஆர்ட்டை. இன்ஃபேக்ட் சொன்னப்பனா கொஞ்சம் லேடிஸுக்கே தாளத்தில் மெனக்கிட மாட்டேன். நிறைய பேர் மெலடியாக பாடணும் அப்படித்தான் சொல்லுவாள். தவிர தாளத்துக்கு வருதுங்கிறது அநேகமாக கொஞ்சம் ஜென்ஸ் ஏரியாவே இருக்கும். அதில் இந்த சுகுணா பாடினதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்தில் திண்டுக்கல் பவானி சேலம் மீனாட்சி அவளை தான் ரொம்ப தாளத்தில் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கா. ஆனால் அவளெல்லாம் நான் கேட்டதில்லை. நான் கேட்டது சுகுணா புருஷோத்தமனை பார்த்து நான் ரொம்ப அப்படியே வியந்திருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் கூட தாளத்தில் வேலை பண்ணி பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக எந்த விதத்துலேயும் அந்த மெலடி குறையவே குறையாது.